வெளிப்பாடு 21:23. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிறதற்கு சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆமென். நான் சொன்னேன், இது கொஞ்சம் பேச வேண்டிய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய விஷயம். இது ட்ரினிட்டி என்ற விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது, த்ரீத்வம் என்ற விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது என்ன பார்க்க முடியுது? மூன்று கடவுள் அல்ல, மூன்று ஒன்றான மெய்தேவன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ட்ரையூன் காட், த்ரீத்வம். இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இன்னைக்கு யெகோவா சாட்சிகள் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், தேவன் ஒருவர் இருக்கிறார், அவருடைய குமாரன் தான் இயேசு கிறிஸ்து. தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும், தேவனை நாம் சுதிக்க வேண்டும், இயேசுவை நாம் ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு நம்மைக்குள் ஒரு மனிதன் தான், தேவனால் அனுப்பப்பட்டவர், ஆனால் தேவனை ஆராதிக்க வேண்டும். இது யெகோவா சாட்சிகள் சொல்லுகிறது. அதற்கு நேர் விபரீதமா இயேசு நாமக்காரர் சொல்லுகின்ற ஒரு கூட்டம் இருக்கு, ஒன்லி ஜீசஸ். அந்த சர்ச்சுடைய போதகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, யெகோவா சாட்சியினுடைய நேர் ஆப்போசிட்டா இருக்கும். யெகோவா சாட்சி தேவனை தான் ஆராதிக்கணும், இயேசு யாரும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு நாமக்காரர்கள் என்ன சொல்றார்கள் என்றால், தேவன் அல்ல, இயேசு கிறிஸ்து தான் முக்கியம். தேவனும் வேண்டாம், பரிசுத்தாவியும் வேண்டாம், எல்லாம் பேருக்கு தான், ஆனால் இயேசு கிறிஸ்துவில் தான் மூன்று மடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லுகின்ற ஜீசஸ் ஒன்லி, இயேசு நாமக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். அவர்களுக்கு தேவன் முக்கியம் அல்ல, பரிசுத்தாவி முக்கியம் அல்ல. கடைசியா நாம் பிரேயர்ல கடைசியை சொல்லுவோம், ரெண்டு நாம் சொல்லுகின்றது 2 Corinthians 13 கடைசி வசனம், பிதாவாகிய தேவன் அன்பும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கிருபையும் பரிசுத்தோட நியாயமும். 2 Corinthians 13 கடைசி வசனம் நம்ம சொல்றோம். ஆனால் அவர்கள் அதை சொல்ல மாட்டார்கள், ஏனென்றால் பிதாவான தேவன் அன்பு, அப்போ பிதா வேற, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அன்பு, கர்த்தர் வேற, பரிசுத்தாவோட வழிநடத்த, மூணு வேற வேறையா, மூணு கடவுளா, இல்லையே ஒரு கடவுள் தானே இருக்கு. இது அவங்களுடைய கோட்பாடு. அவங்க என்ன சொல்லுவாங்க, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் வழிநடத்துதலும் உங்களோட அனைவரோடும் இருப்பதாக வாங்க, தவிர பிதா குமாரன் கிறிஸ்தவ என்ற விஷயம் அவர்களுக்கு இல்லை. இன்னொரு கூட்டம் இருக்குது, ஸ்பிரிட் வர்ஷிப்பர்ஸ். பாருங்க, கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிற விஷயங்கள். அங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போகிறேன், தேற்றரவாளனை அனுப்புகிறேன். யாராவது பரிசுத்தாவி அனுப்புகிறேன், பரிசுத்தாவி வந்து உங்களை வழிநடத்துவார், நான் சொன்னவைகள் எல்லாம் உங்களுக்கு போதிப்பார். அப்ப நம்ம பரிசுத்தாவை தான் ஆராதிக்கணுமே தவிர இயேசுவையோ தேவனே அல்ல. பரிசுத்தாவிக்குள் எல்லாம் இருக்குன்னு ஸ்பிரிட் வர்ஷிப் சொல்றாங்க. புதுசா கிறிஸ்துவத்துக்குள் வருகின்ற ஒரு விசுவாசி இல்ல ஒரு மனிதன் இதை மூன்றும் கேட்டால் எதை தான் ஃபாலோ பண்ணும், அவன் கம்ப்ளீட்டா ஆயிடுச்சு, சந்தேகம் ஆயிடுச்சு. இவர்கள் எல்லாம் ஒன்னு இப்படி சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, 4வது கூட்டணம் சொல்றாங்க, த்ரீத்வம்ன்றாங்க, ட்ரினிட்டின்னு சொல்றாங்க, ஆங்கிலத்தில் ட்ரையூன் காட், மூன்று ஆகிய மெய்தேவன் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுடா உண்மை? ஆனா எல்லா இடத்துலயும் பார்த்தா அதிசயம் நடக்குது, எல்லா இடத்துலயும் நடக்குது. அப்ப எப்படி இதை நாம் உண்மை தெரிந்து கொள்வது? அதுதான் வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டது. நாம் பார்க்க முடியும் எப்படி இந்த விஷயம், எப்படி இது செயல்படுகிறது. நான் அநேக முறை இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு எத்தனையோ முறை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், வீடு கேர் செல்லில் சர்ச்சையில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த விஷயத்தை. மறுபடியும் இந்த விளக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தடவை கூட நான் அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். த்ரீத்வம் என்பது பொய்யா உண்மையா, புரியுதுங்களா? சாதாரணமான உதாரணம், சாதாரண உதாரணம், ஒரு ஸ்திரீ டீச்சராக இருக்கிறார் பள்ளிக்கூடத்தில். நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்களுடைய பிள்ளையும் படிக்கிறாங்க, இவங்க தான் மேக்ஸ் டீச்சர் இல்லை கிளாஸ் டீச்சர், இவங்க மேத்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் ஸ்கொயர்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பாடம் முடிஞ்சுது, பெல் அடிக்க போகுது, என்ன பண்ணுவாங்க ஸ்கூலில் சந்தேகம் இருக்கிறவங்க கேளுன்னு சொல்லுவாங்க. இந்த பையன் எழுந்திரிச்சு நின்று, எந்த பையன் அது? இந்த டீச்சருடைய சொந்தம் பையன். இவன் எழுந்திரிச்சு நின்று என்னன்னு கூப்பிடுவான்,
சந்தேகம் இருக்கிறவங்க கேவலன்னு தான் சொன்னது. இவனும் சந்தேகம் இருக்கு. இவனுடைய அம்மா தானே அந்த டீச்சர். சரி, இவன் என்னன்னு கூப்பிடுவான், அட்டஸ்ட் பண்ணுவான், மிஸ் இல்ல டீச்சர் எனக்கு அது புரியல, அது தப்பா. அதனால யோசிச்சு, இவனுடைய அம்மா தானே அது, அம்மாவை போய் டீச்சர்னு கூப்பிடலாமா, நம்ம யோசிப்போமா இல்லையா? சரி, இப்போ கிளாஸ் எல்லாம் முடிஞ்சது, பெல் அடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. யார் கொடுத்த ஹோம்ஒர்க்கு? இந்த டீச்சர் தான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கு. வீட்டில் வந்து இவன் செய்கிறான், இவனுக்கு அந்த சந்தேகம் இருக்கு. இப்போ என்னன்னு கூப்பிடுவான், ஏன் டீச்சர் அவனு டீச்சர் இல்லையாது, அவனு டீச்சர் தானே, ஏன் அம்மானு கூப்பிடணும், டீச்சர் இந்த ஹோம்ஒர்க்கு புரியல கேட்கலாமே, ஏன் கேட்க மாட்டான்? இங்க தான் நான் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏனென்றால் இடம் வேறு. பள்ளிக்கூடத்தில் அது தாயாக இருந்தாலும் டீச்சர் தான் கூப்பிடணும். ஆனால் அதே டீச்சர் வீட்டுக்கு வந்தால் டீச்சராக இருந்தாலும் வீட்டுக்குள்ள குடும்பத்தில் அது என்னுடைய தாய், அங்க அம்மா தான் கூப்பிடணும். அதே போல அநேக உதாரணங்கள் நாம் சொல்ல முடியும். ஒரே நபர் மூன்று நாலு மகத்து நம்மளை பார்க்க முடியும். இப்போ சொந்த கணவனே வரா, அந்த டீச்சருடைய ஹஸ்பண்ட் வராங்க. வீட்டில் வரும்போது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற மாதிரி சிலவங்க பேர் சொல்லுவாங்க, சிலவங்க டி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் டி அப்படின்ற பேர் சொல்லியிருக்கோம், சிலவங்க பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. சரி, இப்போ இந்த ப ஹெட்மிஸ்டர் சொல்லியாச்சு, உன் அப்பாவை கூட்டிட்டு வான்னு போகிறார். யார்? இந்த டீச்சருடைய ஹஸ்பண்டு போகிறார். கிளாஸுக்கு வெளியே நிற்கிறார், பசங்க பார்க்குறாங்க, பசங்கிட்ட சொல்லி அனுப்புகிறார். என்னன்னு சொல்லி அனுப்புறாரு? உன் வீட்டுக்கார் வந்திருக்கு, போய் கூப்பிட்டு சொல்லி அனுப்புவாங்களா? இல்லை என் மனைவி அங்கே நிற்குது பார், அவர் கூப்பிட்டு சொல்லுவாங்க. இல்லை, அவர் போய் என்ன சொல்லணும்? ஏன் டீச்சர் கூப்பிடு, மிஸ்ஸை கூப்பிடணும்னு சொல்லணும். ஐயா ஹஸ்பண்டாக இருந்தாலும் கூப்பிடுறது எப்படி? அங்கே போய்டி, இங்கே வாடி அப்படின்னு கூப்பிட முடியுமா? ஸ்கூலில் போய் முடியாது. அந்த மிஸ்ஸை இல்லைன்னா பேர சொல்லி அந்த மிஸ்ஸை வர சொல். நீங்கள் யார்? நான் அவங்க ஹஸ்பண்ட். அவ்வளோதான். அங்க அந்த கணவன் மனைவி உறவுல அங்க காட்ட முடியாது. அங்க அப்படிதான் கூப்பிடும். யாரா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும் அந்த இடத்துல ஆள் மாறியாச்சு. எந்த இடம்? தேவாதி தேவன் மனிதனால் பார்க்கக்கூடாத தேவாதி தேவன், தூணிலும் துரும்பில் இருக்குன்னு சொல்லுகின்ற தேவாதி தேவன், என்னை கண்டால் நீ சாகவே சாகவா, இரண்டு வல்லம் ஒன்றில் பாயும் என்று சொல்லுகின்ற தேவாதி தேவன் மனிதனால் பார்க்க முடியாதவர். அவர் மனிதர்கள் பார்க்கும்படியாக வந்தவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். இப்போ அந்த இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் முடிஞ்சது. அவர் போனார், நம்மை வழிநடத்தும் படிக்கும் நம்முடன் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? ஆவியானவராக. ஆமென். இப்ப ஆவியானவர் அங்க நிற்கிறார், தேவன் இங்க நிற்கிறார், கிறிஸ்து இங்க நிற்கிறார் என்றதல்ல அர்த்தம். மூணு கடவுள் இருக்கிறார். மூன்று சொல்ல முடியாது. கோர்ட்ல எப்படி கூப்பிடணும்? யுவர் ஓனர் ஸ்டார்ட் பண்ணோம். யார? யார? அப்பாவை. முடிக்கிறது எப்படி முடிக்கணும்? ஐ பிரேன் தான் முடிக்கணும். ஐ எம் கமாண்டிங் சொல்ல முடியாது. இப்படி எல்லாம் சொல்லி இருக்கு. ஸோ ஐ பிரே யூ அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். இவனை இந்த மாதிரி விடுதலை செய். அப்ப எதிர்த்து வக்கீல் அவனும் பையன் வச்சுக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள். அப்பா அவனுதான் போயப்பா அப்படி சொல்லுவானா? அவனும் யுவர் ஓனர், இவன் அப்ப அண்ணனா இருப்பான், தம்பியா இருப்பான். அவன் சொன்னது சரின்னு சொல்ல முடியுமா? அங்க எப்படி சொல்லணும்? அந்த வக்கீலான பலான அவர் சொன்னதை நான் கண்டிக்கிறேன். யுவர் ஓனர், யுவர் ஓனர் அடையில அடையில சொல்லிக்கிட்டே போனோம். கடைசியில் இப்படியே இவனுக்கு பயங்கர தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு இவன் சொல்லு. யுவர் ஓனர் சாப்பிட வாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. வீட்டில் வந்து அப்பா வாடா, அதெல்லாம் கோர்ட்டோட முடிஞ்சிடுச்சு இல்லையா? அப்படிதானே
அதெல்லாம் கோர்ட்டோட முடிஞ்சது. இடத்துக்கு ஏத்தபடி பரலோகத்தில் தேவாதி தேவன் பூமியை பார்க்கும் பொழுது நம்முடைய மீட்புக்காக இரட்சகராக வந்த இயேசு கிறிஸ்து, ஆனால் விசுவாசத்தின்படி பார்க்கும் பொழுது நம்மை அனுதின வாழ்க்கையில் தேற்றுகின்ற தேற்றவள பரிசுத்தாவே. ஆமென். இது மூன்றும் ஒன்றுதான். மூன்று மூன்று அல்ல, ஆனால் மூன்றாக பார்த்தால்தான் ஒரு மனப்பாடு என்னன்னு தெரியும், இல்லைன்னா தெரியவே தெரியாது. மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கு அதைக்க வர இப்ப சொல்றாங்க, அது யார் தெரியுமா அவங்க யாரு, அந்த பையனுடைய அம்மா தான் அவங்க டீச்சர் இருக்கும். அப்படியா சொல்லுவாங்களா இல்லையா? ஒரு மனப்பாட்டு தெரியும். அப்ப நான் அவங்க வீட்டுக்கு என் பையன் அனுப்பலாமே, டியூஷனுக்கு அனுப்புவோம். வீட்டில் வந்தாச்சு, வீடு வந்தனா சொன்னல இதுதான் அம்மா பையன், பாத்தியா ஒரு மனப்பாடு தெரிஞ்சிருச்சு. ரெண்டு பேர் அல்ல, ஒன்றுதான். இடம் மாறும் பொழுது பெயர் மாறுகிறது, அவ்வளவுதான். அதே போலதான் தேவாதி தேவன் குமாரனாக இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவே நம்ம இருக்கிறார். ஆமென். இது மூன்று ஒன்று, மூன்று மூன்று அல்ல, இது மூன்று மூன்றாக தனியாக பார்க்கறதுனாலதான் ஒருத்தர் ஆவிய ஸ்பிரிச்சுவல்ஷிப்பர்ஸ் ஆவி ஆராதிக்கிறவர்கள் ஒரு கூட்டம் இயேசு மட்டும் ஆராதிப்பாங்க, ஒரு கூட்டம் தேவரை மட்டும் ஆராதிப்பாங்க. இப்படிதான் மூன்று மூன்றாக பார்க்கிறாங்க. எல்லாம் சேர்ந்துதான் யானையை பார்க்க போனானா யாரு, ஒரு அஞ்சாறு குருடு நாலஞ்சு குருடர்கள் போனாங்களாம். எதை பார்க்க போனாங்க, ஆணையை பார்க்க போனாங்க. ஒருத்தன் தும்பிக்காய் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு அதான் கிடைச்சது. அவன் சொன்னே இது பெரிய விஷயம் பா, இது இது ஜவ்வு மாதிரி நீட்டா இருக்குப்பா யானைன்னா. இன்னொரு சொன்ன, இல்ல இல்ல வால் பிடிச்சா இது கயிறு மாதிரி இருக்கியா, இதுதான் யானையான்னு கேட்டான். ஒருத்தன் காலை பிடிச்சான், ஏய் இது பெரிய தூண் மாதிரி இருக்கே பான்னா. ஒருத்தர் காது பிடிச்சா, ஏய் பெரிய முறம் போல இருக்கு, முறம் தெரியல உடைக்கிற முறம், இதுதான் ஆணையா? நல்லா யோசிச்சு, இதுதான் ஆணையா? இல்ல, ஆனா இவங்க சொல்றது பொய்யா, உண்மை. முறம் போல இருக்கு, கயிறு மாதிரி இருக்கு, தூணு மாதிரி இருக்கு, கொட கொடாடு நீட்டா இருக்கு, தும்பிக்கை எல்லாம் சொன்னது உண்மைதான், பொய்யல்ல. ஆனால் இது நாளும் நாலு இல்ல, நாளும் சேர்ந்ததுதான் கரெக்ட் தானே, இதெல்லாம் சேர்ந்ததான். அதே மாதிரிதான் தெய்வீகம் என்பது தனித்தனி அல்ல, இது மூன்றும் சேர்ந்தால்தான் இந்த தெய்வீகம் என்பது நிறைவேறுகிறது. ஆமென். ஒருவனை பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்தாவியாக ஆக நம்மை வழி நடத்துகிறார். அது பிரிக்க முடியாது, பிரிந்து செயல்படும். தாயும் மகனும் என்ற அந்த அன்பை ஒருபோதும் பிரிக்க முடியாது, ஆனால் இடம் வரும் பொழுது அங்கு பிரிக்கப்படும். வீட்டுக்குள் தாய் மகன் என்ற அன்பு இருக்கும், பள்ளிக்கூடத்தில் அது அங்கு பிரிக்கப்படுகிறது. அங்கு மாணவன் டீச்சர் அந்த மாதிரி ஆசிரியர் என்ற போல மாணவன் சொல்ல முடியுமா? வீட்டுக்கு உனக்கு காட்டுறேன் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. வீட்டுக்கு வந்து காட்டுறது, வீட்டுல போன கூடாது, இங்க பேசக்கூடாது, வீட்டுக்கு காட்டுறது. அவனும் சொல்ல முடியாது, அம்மாவும் சொல்ல முடியாது. இங்க பிரிக்கப்படுகிறது, இங்கு வேற சட்டத்துக்குள் நிக்கிறது. அதே மாதிரிதான் தேவனுடைய மகிமை எவ்வளவு நம்ம சொல்லி முடிச்சு பார்க்கலாம். ஒரே ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்க ஒரு இடம், யோவான் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தினுடைய முப்பதாவது வசனத்தை படிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறேன், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். ஆமே. யோவான் சுவிசேஷம் பத்தொன்பதுல இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாக. நம்ம படிச்சுக்கிட்டே போவோம் வசனம், ஆனால் எல்லாம் நம்ம சிந்திக்கிறது இல்லை, எல்லாம் பார்க்கறது. அதே போலதான் இப்ப அந்த வசனத்தை அப்படியே கொண்டு வாங்க. நான் சொன்ன கதைகள் எல்லாம் மனசுக்குள்ள வச்சு பாருங்க. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்ற அந்த வசனத்தை யோவான் பத்து முப்பது எடுத்துக்கிட்டு இப்ப இந்த இருபத்தாறாம் அதிகாரம் வெளிப்பாடு புத்தகத்தோட இருபத்தி மூணாவது வசனத்தை கடைசி பார்த்து படிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரை அதற்கு விளக்கு. பிரிக்க முடியுமா? விளக்கிலிருந்து வெளிச்சத்தை பிரிக்க முடியுமா? நல்லா யோசிச்சு பாரு. விளக்கு வேற, வெளிச்சம் வேற சொல்ல முடியுமா? முடியாது. விளக்கு இருந்தால் வெளிச்சம் இருக்கு. வேற 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 தானே, விளக்குன்னு சொல்றோம் அத வெளிச்சம்ன்றோம், ரெண்டும் ரெண்டு தான், ஆனால் ரெண்டும் ஒன்று தான்.
வெளிச்சம் இல்லைன்னா விளக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்படிதானே? விளக்கு வெளிச்சம் இல்லைன்னா விளக்கு இல்லைன்னு அர்த்தம். விளக்கு எரிஞ்சா இல்ல விளக்கு இருந்தா வெளிச்சம் இருந்து இது எப்படி பிரிக்க முடியும்? பிரிக்க முடியாது. ஆனா வேற பேர் தான், வெளிச்சம் சொல்றாங்க விளக்குன்னு சொல்றாங்க. தேவனுடைய மகிமையே என்னது? அந்த இடத்துல வெளிச்சமாக இருக்கு, பிரகாசமாக இருக்கு, லைட்டாக இருக்கு. எங்கும் தேவனுடைய மகிமை. அங்கு சூரியனுடைய அவசியம் இல்லை. ஆனால் இந்த மகிமை வருகிறதுக்குள்ள காரணம் என்ன தெரியுமா? இந்த விளக்கு. ஆமே. யார் அந்த விளக்கு? இயேசு கிறிஸ்து. ஆமே. அப்ப ரெண்டாம் இல்ல ஒன்றுதான், ஒரு விளக்கும் வெளிச்சம் போல இருக்கிற போல அந்த கிரியைகள் இடத்துக்கு ஏத்தபடி மாறுகிறது. அவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. வெளிச்சத்தை விட்டு விளக்க பிரிக்கவே முடியாது. ரெண்டும் ஒன்றுதான். ஆனா ரெண்டும் ரெண்டாகதான் நம்ம சொல்லுவோம். இது விளக்கு, அது வெளிச்சம். அப்படிதான் சொல்லுவோம். அதுக்கு வெளிச்சம் வேற, விளக்கு கொஞ்சம் வெளிச்சம். நம்ம கடையில போய் ஏதோ வாங்குவோம், வெளிச்சத்தை வாங்குறோம், விளக்க வாங்குறோம், விளக்குதான் வாங்குறோம், வெளிச்சத்தை வாங்குறோம். அதே போல நம்முடைய கிரியை நம்மை கிரியை நிமித்தம் வழி நடத்தி நம்முடைய நுறவாடி நமக்கு வேண்டியதை செய்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமே. சிலுவையில் அல்ல எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அந்த விசுவாசத்தில் நாம் கடந்து வந்து அந்த விசுவாசத்தில் வாழ வாழ நம் மேல பெருக பெருக தேவனுடைய மகிமை நம்மில் பெருகுகிறது. ஆமென். இப்படி மகிமை பொறிந்தவர்களாகிய நாம் ஒன்று கூடி அந்த இடத்தில் போய் சேரும் பொழுது தேவனுடைய மகிமையே அந்த இடம் நிரப்புகிறது. அந்த சூரியனுடைய அவசியம் இல்லை. ஆனால் இதுக்குள்ள விளக்கு யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பூமியில் வராவிட்டால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. அவர் ரத்தம் சிந்தப்படாவிட்டால் நம்முடைய பாவம் கழுவப்படவில்லை. அவர் மறித்து உயிர்த்தெழுந்திருக்காவிட்டால் பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயிக்க முடியாது. சாத்தான நம்மால ஜெயிக்கவும் இத்தனை விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அவர் மனிதனாக பூமியில் வர வேண்டியது மிக மிக அவசியம். அதான் அந்த விளக்கு எரியுது. நல்ல விளக்குங்களா? விளக்கு எரியுது. அதாவது வெளிச்சம் உண்டாகும். இல்லாம பரலோகத்துல போனா இயேசு கிறிஸ்து இப்படியே தலையில எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அந்த வெளிச்ச சுத்தி அடிக்கும் நினைக்காதீங்க. இது உபமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மூலையில இயேசு கிறிஸ்து நிப்பாரு, சென்ட்ரல் இயேசு கிறிஸ்து நிப்பாரு, தலையில எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அப்படியே சுத்தி வளர்த்து நல்லா வெளிச்சம் அப்படி நடக்கும் நினைக்கிறீங்களா? அப்படி அல்லாது. அதனுடைய விஷயம் என்ன? தேவனுடைய மகிமை எங்கும் இருக்கும். அதுக்கு காரணக்காரர் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மூலமாக தான் இழந்து போன மனித குலத்துக்கு கிடைக்கக்கூடிய மகிமையை திருப்பி கிடைத்தது. ஆமே. ஏதன் தோட்டத்தில் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுடைய மகிமை அங்கு இழந்துட்டான் மனுஷன். அன்றைக்கே தேவனை விட்டு வளர்கிறான். அதான் சாவே சாவான்னு சொன்னது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து ரத்தம் சிந்தி மறித்த பிறகு அந்த சாபத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்தபடியினால் அந்த இழந்து போன மகிமையை மறுபடியும் மனுஷனுக்குள் கொடுத்தார். இந்த மகிமை எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது என்ன ஆகுது? தேவனுடைய மகிமை மட்டும்தான் அந்த இடத்தில் இருக்கு. அங்கு ஒரு அழுக்கும் இல்லை. ஏன் இல்லை? அழுக்கெல்லாம் பூமியிலே கழுவப்பட்டாச்சு. அதான் இல்லையா? நம்முடைய பாவங்களும் சாபங்களும் எல்லாம் பூமியில் கழுவப்பட்டாச்சா இல்லையா? கழுவப்பட்டாயிற்று. ஆனா இப்போ நம்ம இடத்துல இருக்க ஒட்டிக்கிட்டு இருக்க கொஞ்சம் ஒட்டுது. யார் இல்லைன்னு சொன்னா? பிரசங்கிக்கிற என்னுடைய வாழ்க்கையிலும் ஒட்டி இருக்கு, உட்காந்து கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒட்டி இருக்கு, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒட்டி இருக்கு. என்ன வித்தியாசம் உங்களுக்கு எனக்கும்? நான் என்ன மேல குதிச்ச ஏஞ்சல இல்ல? நானும் உன்ன உங்களை போல ஒரு மனிதன் தான். ஆனாலும் 4-5 வசனம் எக்ஸ்ட்ரா தெரியுமே தவிர ஒண்ணு ஸ்பெஷல் ஒரு ஸ்டெப் எல்லாம் கிடையாது. நானும் ஒரு விசுவாசி தான், நீங்களும் விசுவாசிகள் தான். அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆனா நம்ம எல்லாரிடத்துல குறை. சிலவங்கிட்ட மார்க் வச்சு பார்த்தா சிலவங்கிட்ட 30 மார்க் இருக்கும், சிலவங்கிட்ட 70 மார்க் இருக்கலாம், சிலவங்கிட்ட 90 மார்க் இருக்கலாம். ஆனா யாருக்கிட்டே 100 மார்க்
பற்றாக்குறை தேவன் வரும்பொழுது நமக்கு கொடுத்து நூறாக்கி கொண்டு போறார். ஆமென். அதுதான் பிரயாசப்பட்டேன், எனக்கு கிடைச்சது வெறும் 40, ஆனா 60 வேணும், 100 ஆவறது 100 போக முடியும். அப்ப 60 எங்க இருந்து வரும்? அந்த 60 மார்க் கர்த்தர் எனக்கு தருகிறார். ஆமென். ஞான ஸ்நானத்தில் கர்த்தருடன் கூட இணைக்கப்பட்டேன், தேவனுடைய பிள்ளையான. ஆமென். இந்த தேவனுடைய பிள்ளை கெட்டு போவது சித்தமே அல்ல. நாம் பிரயாசப்பட வேண்டும் கர்த்தருக்குள் வளர்ந்து. ஆச்சு இல்ல, ஏனிமே அவர் பார்ப்பார், அவர் பார்த்துட்டு தான் இருப்பார், செய்ய மாட்டார். நாமும் முயற்சி செய்தால் அவரும் நம்முடைய குறை அவர் நிறைவாக்குகிறார். ஒரு ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார் என்று வைப்போம், அவன் படிப்பு தலையில ஏற மாட்டேங்குது, ஆனாலும் ஸ்கூலுக்கு போக வேண்டிய கட்டாயம், போயிட்டே தான் இருக்கிறான், அவன் முடிஞ்ச அளவுக்கு படிச்சு பார்க்கறான், ஆனாலும் பாஸ் மார்க் எட்ட முடியல. என்ன பண்றாங்க? சரி, எத்தனை அவனுக்கு அவன் கம்மியா இருக்கு, இவ்வளவு மார்க் கம்மியா இருக்கு, கிரேஸ் மார்க் விட்டு பாஸ் பண்ணுறாங்களா இல்லையா? அதுதான் முயற்சித்தானா இல்லையா, அதுதான் கேள்வி. ஆனா அதே நேரத்துல சிலருக்கு மார்க்கே இல்லை, அவன் முயற்சி எடுக்கல, அவன் பாட்டு கிளாஸ் கட் பண்ணி சினிமாக்கும் ஊர் சுத்திட்டு இருந்தான், அவனுக்கு எங்க இருந்து கிரேஸ் மார்க் கிடைக்கும், கிடைக்குமா? ஆனா பள்ளிக்கூடத்துல சேர்ந்தான், சேர்ந்தானா இல்லையா? அந்த மாதிரி கிறிஸ்துவுக்கும் சேர்ந்துட்டான், முயற்சி எடுக்கல, அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டே இருந்தான், கிரேஸ் மார்க் கிடைக்குமா? கிடைக்க. இதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆக தேவனுடைய மகிமை என்ற பிரகாசம் நம் மூலமாக இந்த உலகத்தில் பிரகாசிக்க வேண்டும். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, வார்த்தையே தேவனாக இருந்தது, அது மனதிற்குள் ஒளியானது, அது பூமியில் பிரகாசித்தது, இருள் ஒருபொழுதும் அதை என்ன பண்ணவில்லை, பற்றி கொள்ளவில்லை. ஆமே, அதில் இருளில் பிரகாசித்தது. ஆமே, அந்த பிரகாசம் உங்களிலும் என்னிலும் அவர் கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அப்படி பிரகாசிக்க வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை புரிந்து கொள்ள வேண்டும். நெத்தில கிறிஸ்துவனுக்கு ஸ்டிக்கர் ஒட்டணும் அவசியம் இல்லை, புரிதுங்களா? நம்மை பார்க்கிறவர்கள் பார்க்கணும், அப்படி ரோட்ல பார்க்கிறவங்க, நம்ம வாழ்கிறவங்க, நம்ம அக்கம் பக்கம் வீடு இருக்கிறவங்க புரிந்து கொள்ள வேண்டும் நம்மில் கிறிஸ்து இருக்கிறது. அதனால்தான் பவுல் சொல்கிறார், நீங்களே எழுதப்பட்ட பத்திரிகைகள், நீங்கள் எழுதப்பட்ட புத்தகங்கள், ஜனங்கள் நம்மை படிப்பார்கள். எப்படி ஒரு காலத்துல நியூஸ் பேப்பர் ஸ்டைல ஷர்ட் வந்தது, நீங்க பார்த்துருக்கலாம், நியூஸ் பேப்பர் த ஹிந்து, டக்கன் ஹெரால்ட் நல்லா பிரிண்ட் பண்ணி ஷர்ட் டிசைன், அப்போ கிண்டல் பண்ணுவாங்க காமெடியில, ஒருத்தருக்கு அவசரம் போற, தம்பி தம்பி நெல்லுப்பா எதுக்கு, இல்லை உங்க ஷர்ட் பார்த்து இன்னைக்கு நியூஸ் நான் படிக்க போறேன் அப்படின்ற ஒரு காமெடி. ஏன்னா அது லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாம் இருக்காது, அது சும்மா ஒரு பேப்பர், அது ஒரு ஃபேஷனா இருந்தது. அந்த மாதிரி நம்ம ஷர்ட்ல பைபிள் பிரிண்ட் பண்ணி எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, படிக்கிறதுக்கு படிக்கிறதுனா அர்த்தம் நம்மை புரிந்து கொள்வது, நாமே அந்த எழுதப்பட்ட வசனம். இப்படி எப்படி விளக்கும் வெளிச்சமும் பிரிக்க முடியாமல் இருக்கோ, அதே போல கிறிஸ்துவ இடத்திலிருந்து கிறிஸ்துவை பிரிக்கவே முடியாது. அப்படி இருக்கிறவர்களை தான் அவர் கொண்டு போய் அங்கு உட்கார வைக்கும் போது எல்லாரும் பிரகாசிக்கிறார்கள். தேவனுடைய மகிமை எங்கும் இருக்கு, அழிக்கென்பதில்லை. இதுக்கு காரணம் அந்த விளக்காகிய இயேசு கிறிஸ்து. நன்றா வழங்கிடுச்சிங்களா? அது அந்த விளக்கு ஆட்டுக்குட்டியும் வெளிச்சம், அதாவது அந்த பிரகாசம் தேவனுடைய மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கு. இல்லாம அவர் அங்க விளக்கா எரியல, தலையில இது வச்சுக்கலாம், அவர் எரியல. இதனால் இதெல்லாம் சிம்பாலிக்ஸ் எழுதப்பட்டிருக்கிறது, ஞானார்த்தமாக புரிந்து கொள்ளும்படி எழுதப்பட்ட வசனங்கள். இந்த 23 வசனம் நிறைய பேசிக்கிட்டே போகலாம், அதான் சொன்னேன் இது நிறைய பேச வேண்டியது இருக்கு, ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். 24 வசனத்தை படிக்கும் பொழுது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையின் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். நான் சொன்ன இல்லைங்களா, மகிமை எல்லாருக்கும் ஒன்னா இருக்கும், அதுதான் உள்ள போறோம், ஆனா கனம் வேற வேற இருக்கும். பூமியின் ராஜாக்கள் தங்கள் கனத்தை கொண்டு வருகிறார்கள். அது எப்படி பார்த்து, அது எப்படி? அப்ப தேவன் தான் ராஜாவா இருக்கிறார்,
அது எப்படி இந்த ராஜா அங்க ராஜாவா இருக்க முடியும்? தங்கள் கணத்தை தான் கொண்டு வராங்க, நல்லா யோசிக்கிறேன். அவர்கள் அங்கு ராஜாவாக இருக்க முடியும் அங்க சொல்லல. அங்க என்ன சொல்லியிருக்கு? பூமியின் ராஜாக்கள் தங்கள் கணத்தை கொண்டு வருகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ராஜா தன்னுடைய உதாரணம் தாவீது எடுப்போம். தாவீது தான் பெரிய ராஜனாகவும் அதே நேரத்தில் ஒரு தீர்க்கதரிசியாகவும் தேவன் மனிதராகவும் இருக்கிறது. அப்ப தாவீதே நம்ம எடுப்போம். அவன் ஒரு ராஜாவும் ராஜனாக இருந்தும் ஒரு சக்கரவர்த்தி. தாவீது ராஜா ராஜா கிடையாது, ராஜாக்களுக்கு மேல இருக்கிற ராஜா சக்கரவர்த்தி. அந்த ராஜாவாக இருக்கிற அந்த ராஜா தன்னையே தாழ்த்துகிறான் அநேக நேரத்தில் தேவனுக்கு முன்பதாக. தன்னை வெறுமை என்று எண்ணுகிறான். தேவனுக்காக சில நேரத்தில் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்க முடியும். அப்சலோனுக்கு பயந்து ஓடுகிறார், சவுலுக்கு பயந்து போறார். நான் யோசிப்பேன் சில நேரத்தில், ஒருவேளை நானா இருந்தா நான் சவுலை எதிர்த்து யுத்தமே பண்ணியிருப்பேன். ஏ என்ன தேவ ராஜா வாக்கிற்கு நீ யார நான் கேட்டிருப்பேன். ஆனால் தாவீதுக்கு பாருங்க எந்த அளவுக்கு தாழ்மை இருந்தது. தன்னை தாழ்த்துகிறார், பயந்து ஓடுறான். யார் ஓடுறது? ராஜா வரது யாரு? சவுல். சவுல் யாரு? தேவன் சொல்ற உன்னை ராஜா சொல்லி தூக்கிட்டேன்னு சொல்றவன துரத்திட்டு ஓடும். எப்படி இருக்கு பாருங்க, கடவுளால் ராஜாவாக்கப்பட்டவனை கடவுளால் ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டவன் சொல்றான், இவன் ஓடிப்பான். எதற்கு? என்ன சொல்றான்? தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டவன் மேல் நான் என் கையை வைக்க மாட்டேன். ஐயா இப்ப தேவனுக்கு அப்படி பயப்பட்டு தன்னுடைய பதவியே அவன் படுறான், விட்டு போற சூழ்நிலை. எந்த ராஜா செய்வாங்க? என்னது செய்வாங்க? அப்படி யாராகிலும். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம். இதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் பைபிள்ல இருக்கு? பைபிள்ல இருக்குங்க. மத்தேயு 19 29 படிச்சு என்ன சொல்லப்பட்டிருக்காங்க? எண்ணாமத்து நிமித்தம் தகப்பனையாவது தாயாவது இடத்தையாவது மனைவியாவது சொத்தையாவது அண்ணனையாவது தம்பியாவது ஒரு வியாபாரத்தையாவது நிலத்தையாவது எதை விட்டாலும் அதன் 10 மடங்கு உனக்கு நான் தருகிறேன். பரலோகத்தில் நித்திய ஜீவனையும் மகிமை ஈக்குவல். நித்தியம் கிடைச்சதா? கிடைச்சது. நான் ஒரு ராஜா, ஒரு சக்கரவர்த்தி, இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டேன். எனக்கு அது அங்க கிடைக்கணுமா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தை நிமித்தம் உன்னுடைய எதையும் இறந்தாலும் அந்த கணத்தை நான் கொடுப்பேன். ஒரு பணக்காரன் என்பது என்னுடைய கணம், அப்படிதானே? இன்னைக்கு நம்ம ஊர்ல பாத்து நான் அமெரிக்கால இருந்தான், பசங்க எல்லாம் அங்க இங்க இருக்கிறாங்க. ஊட்டீஸ்வரப்பா அப்படியே சொல்லும் போதே நமக்கு 10 நாட்கள் இல்லையா? அவங்க கிட்ட இருந்து 5% கிடைக்காது, அது வேற விஷயம். ஆனாலும் சொல்லும் போது நமக்கு ஒரு பெருமை அவனை பத்தி. அப்பேற்பட்ட பணக்காரன் நிலத்தையோ உன் சொத்தையோ கணவனையோ மனைவியோ அண்ணனோ தம்பியோ பிள்ளையோ வேறாவது கலிஸ்ட்ல கம்மி எதை விட்டாலும் 10 மடங்கு உனக்கு நான் பரலோகத்தில் நித்திய ஜீவனம் தரணும். அப்போ நித்திய ஜீவன் எல்லாருக்கும் இருக்கு. மகிமை நமக்கு எல்லாருக்கும் ஈக்குவல், 100 தான். தாவீது ராஜாவுக்கும் ஈக்குவல் தான், எனக்கும் ஈக்குவல் தான், உங்களுக்கும் ஈக்குவல் தான். ஆனால் கணம் நான் என் அமைத்தை விட்டேனே தரேன்னு சொன்னல்ல, எங்க இருக்க வசனம்? பூமியிலும் தரேன்றார், அங்கேயும் தரேன்றார். சில நேரத்தில் பூமியில் சமையல் கிடைக்கல. எத்தனையோ கோடீஸ்வரர்கள் கர்த்தருக்காக விட்டு பாப்பட சத்தவங்களை சரித்திரம். அவனும் பரலோகத்தில் வர, நாமளும் பரலோகத்தில் போகிறோம். எல்லாம் ஒன்றாக அப்புறம் ஒன்றாக தான் சாப்பிடுவோம். ஆனால் கிணத்துல வித்தியாசம். ஆமே ஒருவேளை நான் நினைக்கிறேன், என்னுடைய ஒரு இமேஜினேஷன், இதெல்லாம் பரலோகம்னு வச்சுக்குவோம். நம்ம எல்லாரும் இருக்கிறோம் சென்டர்ல ஆண்டு உட்காரன்னு வச்சுக்குவோம். என்னுடைய இமேஜினேஷன் சொல்றேன், கிட்டத்தில் இருக்கிறது யார்? கிணம். யாருக்கு கிட்ட? கிட்டத்தில் இருப்போம். இந்த ரூம் கூட தான் இருப்போம். எல்லாருக்கும் ஈக்குவல் தான் இந்த ரூமுக்குள்ள. எல்லாருக்கும் ஒரே மகிமை தான், கணத்துல வித்தியாசம் இருக்கலாம். அவன் முன்னாடி உட்காருவான், நம்ம பின்னாடி. அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கலாம்.
அப்படிதான் நான் நினைக்கிறேன். கணத்தில் அதான் கணம் காட்டுது. ஒரு பெரிய மீட்டிங் இல்லைன்னா ஒரு விருந்து நடக்குது, கணம் பொறுத்து ஒருத்தர் வர நம்மன்னா சொல்கிறோம், உட்காருங்க சார் சொல்கிறோமா இல்லையா? ஆனால் அவன் போடுற சாப்பாடு அதே மாதிரி சாப்பாடு தான் போடுறது இல்லைன்னு இல்லை. ஆனால் கணத்தில் வித்தியாசம். ஒருவேளை நம்ம சரி அவனுக்கு வேண்டியதான் கொடுப்பான், ஒருத்தன் பக்கத்தில் நிற்பான், தனி வேணுமா சார், அது வேணுமா சார், இது வேணுமா சார், அவன் அங்கே அங்கேயும் விசாரிச்சு நிற்பான். நான் மற்ற விட எல்லாரும் வந்து கேட்பான், பட் இவன் இங்கேயே நிற்பான். சிப்பி டிஃப்ரெண்ட்டு அது அங்கே இருக்கலாம். ஏன்னா அவர் சொன்னார் இல்லையா, என் நாமத்திற்கு நீ விட்ட அதாவது விட்டார் ராஜேஸ்வரத்தை, எத்தனையோ கோடீஸ்வரர்கள் விட்டார்கள், எத்தனையோ லட்சாதிபதிகள் விட்டிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் விட்டிருக்காங்க. அப்போ அவர்களும் நமக்கும் ஒரே மாதிரி அங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்தாலும் கணத்தில் வித்தியாசம். அதனால ராஜாக்கள் தங்களுடைய கணத்தை உள்ளே கொண்டு வருகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க அதுக்குன்னு எல்லா ராஜாவும் இல்லை, எந்த ராஜா கிறிஸ்துவுக்காக தன்னை தாழ்த்தி விட்டானோ அவனுக்கு அங்கு ஒரு கணம். அவ்வளோ இந்த டிஃப்ரெண்ட் அங்கே ஓப்பன் ஆகி இருக்கு. இந்த இருக்கு உங்க எல்லாருக்கும் மகிமை ஒன்றுதான், கணத்தில் வித்தியாசம் இருக்கு. நம்ம எல்லாரும் பரலோகத்தில் தான் இருப்போம். நான் நினைக்கிறது எனக்கு முன்னாடியும் வேண்டாம் எங்கேயும் வேண்டாம், அட்லீஸ்ட் அங்கே பெருக்கிற வேலை கிடைச்சோட போதும், உள்ள போயிடணும், அதுதான் என்னுடைய ஆசை. அங்கே முன்னாடியில் அங்கே உட்காருன்னு அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா, முன்னாடி உட்காந்தா நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பின்னாடி உட்காந்தா கொஞ்சம் தூங்குறாலும் தெரியாது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரே மகிமை இருக்கலாம், கணத்தில் வித்தியாசம். ஆனால் வசனம் சொல்லுகிறார், இதுதான் 24வது வசனம். இந்த வார்த்தைகள் மூலமாக தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார். தொடர்ந்து நாம் பார்ப்போம்.